இந்தியா ஸ்ரீலங்கா மோதுனா முதல் ஒன்டே மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல என்னமோ ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதற்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்காவை இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் தாக்க ஆரம்பிச்சாங்க. முதல் விக்கெட்டே சாகல் தான் எடுத்தாரு. அவிஸ்கா பர்னாண்டாவா 35 பந்துகள்ல 32 ரன்கள் எடுத்திருக்கும் போது சூப்பரா விக்கெட் எடுத்தாரு. அதற்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன்ஸ் பானுகா மற்றும் பானுகா ராஜபக்சேவும் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்திய கேப்டனான சிகர் தவன் இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறதுனால தொடர்ந்து ஸ்பின்னர்ஸ்க்கே வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் 17th ஓவர் போட வந்தாரு குல்தீப் யாதவ். அது குல்தீப் யாதவோட 4th ஓவர். அந்த ஓவரோட முதல் பந்திலேயே ராஜபக்சாவை சூப்பரா விக்கெட் எடுத்தாரு. கேட்ச் பிடிச்சது யாருன்னா சிகர் தவன். சிகர் தவனை பொறுத்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி ஓவர்ல தான் ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணாரு. ஆனா இந்த கேட்சை எடுத்துட்டு அவரோட ஸ்டைல எப்பவும் போல தொடையை தட்டி மாஸ் காட்டினாரு. அதே ஓவர் 4th பந்திலேயே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான பானுகாவை சூப்பரா விக்கெட் எடுத்தாரு. அந்த விக்கெட்டுக்கான கேட்சை பிரித்யூ ஷா ஸ்லிப்ல இருந்து சூப்பரா பிடிச்சாரு. ஒரே ஓவர்லயே நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரெண்டு பிளேயரை சூப்பரா விக்கெட் எடுத்திருக்காரு குல்தீப் யாதவ். பானுகாவை பொறுத்த அளவுக்கு 44 பந்துகள்ல 27 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. ராஜபக்சா 22 பந்துகள்ல 24 ரன்கள் எடுத்திருக்கும் போது அவுட் ஆனாரு. ரெண்டு பேர் விக்கெட்டையுமே குல்தீப் யாதவ் ஒரே ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு. இதுதான் இந்தியா டீம் கிடைச்ச மிகப்பெரிய பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது.